பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜனவரி 29ஆம் தேதி 2023 கோயம்புத்தூரிலும் அதை தொடர்ந்து பிப்ரவரி 26 2023 பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு சேலத்திலும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ கோயம்புத்தூர் மற்றும் சேலத்தை சார்ந்த நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை கீழே உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாரிசு திரைப்படத்தை பற்றி. பல்வேறு நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரிவ்யூஸ் வந்து நிறைய சேனல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து ரிவ்யூ அப்படின்னு பார்க்காம படத்தில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் எலமெண்ட்ஸு, ஃபேமிலி போர்ஷன், ரொமான்டிக் சீன்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய ஆன்மீக தத்துவத்தை பற்றி மட்டும் நான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து தளபதி அவர்கள் வந்து தெரிஞ்சு இந்த கேரக்டர் நடித்தாரா தெரியாத இந்த கேரக்டர் வந்து நடித்தாரா அப்படின்னு வந்து தெரில. பட் தளபதி விஜய் அவர்களுடைய கேரக்டர் படி அந்த படத்துலேயே அவரோட பேர் வந்து விஜய் தான். ஒரு ஒரு ஆரம்பகட்ட சீனில் கூட அவங்க அம்மா வந்து கேட்பாங்க எங்கடா இருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவார்னா எங்கே இருக்கேன் எல்லாம் நம்ம இடம்தான் அப்படின்னு வந்து சொல்லுவார். அந்த ஒரு வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நமக்கு புரிய வைக்கிது அப்படின்னா அந்த படத்தை இயக்குன இயக்குனருக்கோ இல்லை அந்த படத்தை எழுதின எழுத்தாளருக்கோ இல்லை அப்படின்னா இந்த படத்தை சார்ந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கோ ஆன்மீக தத்துவம் முழுதாக புரிந்திருக்க வாய்ப்புண்டு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான வார்த்தைகள் டயலாக்ஸ் அப்படிலாம் வந்து அங்கே எழுதுறதுக்கு சான்ஸே வந்து கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா படத்தினுடைய கதைப்படி மிகப்பெரிய கோடீஸ்வரராக வந்து சரத்குமார் இருக்கிறாரு. ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ப்ராப்ளம் வந்து வருது அவருக்கு. அந்த ப்ராப்ளத்தை கடந்த நிலையில் அவருக்கு போகணும்னு நினைக்கும் போது போக முடியல. ஏன்னா மன ரீதியாக பாதிக்கப்படுகிறார், உடல் ரீதியாக வந்து பாதிக்கப்படுகிறார். அப்போ மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படும் போது அடுத்த கட்டம் அந்த பிஸ்னஸை வந்து யார் கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது முதல் இருக்கக்கூடிய இரண்டு மகன்களும் அதுக்கு தகுதி பெற்ற நிலையில் இருப்பார்கள் நம்புவார். பட் அந்த தகுதியான நிலையில் அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. அப்போ மூன்றாவதாக இருக்கக்கூடிய மகனாக விஜய் வந்து இருக்கிறாரு. அப்போ விஜய்க்கு அந்த பொறுப்பை கொடுக்கலான்னு போகிறப்ப விஜய்க்கு அந்த பொறுப்பில் சுத்தமாக வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அவர் ஆல்ரெடி கோயிங் வித் த ஃப்ளோவில் தான் அவர் லைஃபே வாழ்ந்துட்டுருப்பார். அவருக்கு பிடிச்ச மாதிரி அவரோட வாழ்க்கை பிடிச்ச இடத்துக்கு போய் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகம்னா நம்ம பட்டை அடிச்சுட்டு கொட்டையை மாட்டிட்டு அப்படி போகிறது ஆன்மீகம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இயற்கை சார்ந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பற்றுக்களை எல்லாம் கடந்த நிலையில் பிடிச்ச மாதிரி பிடிச்ச நிலையில் சந்தோஷமாக சுற்றி திரியக்கூடிய ஒரு நபராக வந்து வாழ்ந்து வருகிறார். அப்போ விஜயோட கேரக்டரே எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஞானம் பெற்றவராக, ஞான தெளிவு பெற்றவராக, இறை அருள் பெற்றவராக, இறை அனுகிரகம் பெற்றவராக தான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன பெரிய எக்ஸாம்பிள்னா படத்தில் வரக்கூடிய ஒரு சில சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேமேன் முதற்கொண்டு அவருடைய கான்டாக்ட் வந்து ரொம்ப பலமாக இருக்கும். ஒரு அன்பை காட்டுவார், யாராக இருந்தாலும் மதித்து பேசக்கூடிய அந்த தன்மை இருக்கும். டக்குன்னு வந்து ஒருத்தங்களை காயப்படுத்த மாட்டார், வேதனைப்படுத்த மாட்டார். குழந்தை தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அவரோட கேரக்டரே வந்து அவ்வளோ ஜாலியாக தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த அவங்க அப்பாவுக்கு வரக்கூடிய மொத்த பிரச்சனைகள், எதிரிகள் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் போக விதி சார்ந்து ஒரு சில பிரச்சனை வரும். இத்தனையும் இருக்கும்போது 1000 கோடி சொத்து இருக்கு, ஆனா இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியல, இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை அப்படின்ற தன்மைக்கு வருகிறார். அப்ப அந்த நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் பலமாக முதல் ரெண்டு பையங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களும் நம்பர்ஸ் பின்னாடிதான் ஓடுறாங்க, கோடி பணம் எனக்கு அது வேணும் இது வேணும். இதே மாதிரி விஷயங்கள் போகும்போது நிறைய ஏமாற்றங்களை வந்து அவர்கள் வந்து சந்திக்கிறார்கள். அவங்க அப்பாவும் சேர்ந்து அந்த ஏமாற்றத்தை சந்திக்கிறார். ஆனா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறைவனின் அனுகிரகம் பெற்ற ஒரு கேரக்டராக இருக்கிறதுனால, டேக் இட் ஈஸி பாலிசியில் இருக்கிறதுனால, ஒரு ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடில் இருக்கிறதுனால, எல்லாத்தையும் மதித்து நடக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூட் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எந்தவித முன்னணுவும் பிஸ்னஸில் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நிர்பந்தத்திற்காக அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வராரு. பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் களைந்தெறிகிறார். எப்படின்னா எதிரிகளை துவம்சம் பண்ணுறாரு, உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய இன்னர் பாலிடிக்ஸை வந்து சரி பண்ணுறாரு. அதை அதை மட்டும் கடந்த அது மட்டும் இல்லாமல் அதை கடந்த நிலையில்
ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து அசால்ட்டாக வந்து சால்வ் பண்ணுறாரு. இது எல்லாத்துக்கும் அவருக்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னா, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானம்தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ எப்போ ஒரு மனிதன் எல்லா உயிர்களையும் மதித்து நடக்க ஆரம்பித்து, எல்லா உயிர்களையும் நேசித்து நடக்க ஆரம்பித்து, இந்த இயற்கையை விரும்பி, எப்போ வந்து ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த தாராள மனப்பான்மையுடன் வாழ ஆரம்பிக்கிறானோ, அவனுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் முழுதுமாக துணை நிற்கிறது. அப்போது நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக இதுக்குள்ளே கதைக்குள்ளே போனோம்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். நம்ம அவ்வளோ தூரம் நம்ம போக வேணாம், அவ்வளோ ரொம்ப ஓப்பனான ஸ்பாயிலர்ஸும் கொடுக்க வேணாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். படத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தத்துவ விளக்கம், ஒரு புரிதல் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், அந்த கேரக்டர் மட்டும் எடுத்துப்போம், விஜய் அப்படின்ற கேரக்டரை மட்டும் எடுத்துப்போம். அவரை போலவே நீங்களும் எப்போ வந்து மற்றவர்களை மதித்து நடக்க ஆரம்பித்து, அந்த கேரக்டர் படி சொல்கிறேன், அந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர் படி சொல்கிறேன், மற்றவர்களை மதித்து நடக்க ஆரம்பித்து எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல கருதி டேக் இட் ஈஸி மென்டாலிட்டியோட, அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அன்பு காட்டக்கூடிய ஒரு கேரக்டராக, குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக வாழும்போது இறைவனின் பரிபூர்ண அருளாசிகள் கிடைக்கப்பட்டு உங்களுக்கு எதுலேயுமே அனுபவம் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த அனுபவத்தை ஆன் தி ஸ்பாட்ல கொடுத்து உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய அந்த பொறுப்பை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். அந்த மிராக்கிள் அங்கே நடக்கிறது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தளபதி விஜய் அவர்கள் தெரிந்து நடிச்சாரா இல்லை தெரியாமல் நடிச்சாரான்னு வந்து தெரியல, ஆனால் இந்த படத்தை வைத்து பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஆன்மீக தத்துவத்தை அடிப்படையாக வைத்து, ஆன்மீக ஞானம் இருப்பதனால் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கையிலும் பொருளாதார வாழ்க்கையிலும், அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அருளக வாழ்க்கையிலும் பொருளக வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையான திருமண வாழ்க்கையிலும் வந்து அவர் வந்து வெற்றி பெறார். இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. கொஞ்சம் லேட்டானாலும் அவரோட கேரக்டருக்கு ஏகப்பட்ட இடத்துல அசிங்கப்பட்டாலும் கூட, ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவர்கிட்ட தான் உண்மை இருக்குது, அவர்கிட்ட தான் சத்தியம் இருக்குன்றத காலம் உணர்த்தும் போது மொத்த பேரும் வந்து அவர்கிட்ட வந்து சரணாகதி அடைகிறாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். படத்தை பற்றி எத்தனையோ விமர்சனங்கள் வந்தாலும், கமர்ஷியல் ரீதியாக முன்ன பின்ன வசூல் இருந்தாலும், நமக்கு அதை பற்றி எந்தவித கவலையும் இல்லை. நாம் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், சொல்லக்கூடிய தத்துவம் ஒன்றே ஒன்று தான், என்ன, அன்போடு இருங்கள், அரவணைத்து நடங்கள், பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு வழிவகை செய்யும், அருள் செய்யும். நன்றி, வணக்கம்.